ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டாப் 7 தமிழ். சேனலை தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறாருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் போடுற வீடியோஸில் உங்களுக்கு உடனே கொண்டு நோட்டிஃபை ஆனும் அப்படின்னா பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோலேருந்து குரூப் 2 சிலபஸில் 9th யூனிட்டில் தமிழக நிர்வாக ஆளுமை, ஸோ அந்த டாபிக் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதிலிருந்து நம்ம ஒவ்வொரு டாப்பிக்லாம் வந்து வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணிட்டு வரோம், தமிழ்நாடு பற்றின கொஸ்டின்ஸு. ஸோ அதன்படி இந்த வீடியோவில் தமிழகத்தில் சமுதாய நலத்திட்டம் அந்த டாப்பிக்கில் இருக்க க்வெஸ்சன்ஸ் தான் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது ரெண்டாவது பார்ட். ஆல்ரெடி ஒரு பார்ட் வந்து நம்ம பார்த்துட்டோம், தமிழகம் சார்ந்த க்வெஸ்சன்ஸ் வந்து பார்த்துட்டோம். அந்த வீடியோஸ் நீங்கள் நீ பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோக்குரிய லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், ஓப்பன் பண்ணி பாருங்கள். வாங்க இந்த வீடியோவில் தமிழகத்தின் சமுதாய நலத்திட்டம் பற்றி பார்க்கலாம். யார் யார் எந்தெந்த திட்டத்தை கொண்டு வந்தாங்க, எந்த ஆண்டு வந்து அந்த திட்டம் நிறைவேற்றப்பட்டுச்சு அப்படின்ற டீட்டெயில்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் வரையும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லாக பாருங்கள். தமிழ்நாட்டில் சமூக நல வாரியம் தொடங்கப்பட்ட ஆண்டு எது? ஆன்சர் 1954. தமிழ்நாட்டின் சமூக நல வாரியம் தொடங்கப்பட்ட ஆண்டு 1954. குலக்கல்வி திட்டத்தை கொண்டு வந்தவர் யார்? ஆன்சர் ராஜாஜி. குலக்கல்வி திட்டத்தை கொண்டு வந்தவர் ராஜாஜி. 1952 ஆண்டு நடத்தப்பட்ட தமிழகத்தின் முதல் தேர்தல், முதலமைச்சர்களுக்கான முதல் தேர்தலில் வெற்றி பெற்று முதல் முதலமைச்சர் யார்னா ராஜாஜி. ஸோ இவங்க தான் வந்து இந்த குலக்கல்வி திட்டத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க. இந்த குலக்கல்வி திட்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆசிரியர் வீட்டுக்கே சென்று மாணவர்கள் வந்து படிக்கிறது. ஸோ அதுதான் இந்த குலக்கல்வி திட்டம். இந்த திட்டத்தை வந்து கொண்டு வந்தவர் ராஜாஜி. ஸோ இந்த திட்டத்திற்கு நிறையா எதிர்ப்பு வந்தனால அவர் வந்து பதவியை வந்து ராஜினாமா செய்கிறாரு. யாருன்னா ராஜாஜி முதல்வர் பதவியை ராஜினாமா செய்கிறாரு. குலக்கல்வி திட்டத்தை ஒழித்தவர் யாருன்னா காமராஜர். குலக்கல்வி திட்டத்தை ஒழித்தவர் காமராஜர். மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தவர் யார்? ஆன்சர் காமராஜர். மதிய உணவு திட்டத்தை காமராஜர் எந்த ஆண்டு கொண்டு வந்தான்னு பார்த்தீங்கன்னா 1955. இத்திட்டம் எந்த ஊரில் வந்து முதன் முதலில் ஆரம்பிக்கப்பட்டது? இந்த மதிய உணவு திட்டம் பார்த்தீங்கன்னா பாரதியார் பிறந்த எட்டயபுரத்தில் தான் வந்து முதன் முதலாக இந்த மதிய உணவு திட்டத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு காமராஜர். ஆண்டு முக்கியம் 1955. சத்துணவு திட்டத்தை கொண்டு வந்தவர் யார்? ஆன்சர் எம்ஜிஆர். சத்துணவு திட்டத்தை கொண்டு வந்தவர் எம்ஜிஆர். மதிய உணவு திட்டம்னா காமராஜர். தமிழ்நாடு ஒருங்கிணைத்த ஊட்டச்சத்து திட்டம் எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா 1980 ஆண்டு கொண்டு வரப்பட்டது இந்த தமிழ்நாடு ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து திட்டம். இந்த திட்டம் வந்து முதன் முதல்ல எந்த இடத்துல வந்து தொடங்கியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கொட்டாம்பட்டி, மதுரையில் இருக்க கொட்டாம்பட்டி அப்படின்ற இடத்துல தான் வந்து இந்த தமிழ்நாடு ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து திட்டம் முதன் முதலில் தொடங்கப்பட்டது ஆண்டு 1980. மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாடு திட்டம் எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டதுன்னா 1998. மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாடு திட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு 1998. தொட்டில் குழந்தை திட்டம் எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டதுன்னா 1992 ஆண்டு கொண்டு வரப்பட்டது தொட்டில் குழந்தை திட்டம். எந்த மாவட்டத்தில் முதன் முதல்ல இந்த தொட்டில் குழந்தை திட்டம் அறிமுகப்படுத்தினாங்கன்னா சேலம் மாவட்டத்தில் வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. எதற்காக இந்த தொட்டில் குழந்தை திட்டம் கொண்டு வரப்பட்டதுன்னா பெண் குழந்தை கொலை தடுக்கிறதுக்கு தான் வந்து இந்த தொட்டில் குழந்தை திட்டம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அப்போதைய முதலமைச்சராக இருந்த ஜே ஜெயலலிதாவால் தான் வந்து இந்த தொட்டில் குழந்தை திட்டம் கொண்டு வரப்பட்டது. இந்த திட்டத்தை ஜே ஜெயலலிதா கொண்டு வந்தனால இவருக்கு ஐநா சபையில் வந்து கைத்தட்டல் வந்து கொடுத்துருக்காங்க சிறந்த திட்டம் அப்படின்றனால. ஸோ அது முக்கியம் கேட்கலாம். தொட்டில் குழந்தை திட்டம் 1992. தமிழ்நாடு மகளிர் நல மேம்பாட்டு கழகம் 1983 ஆண்டு வந்து தொடங்கப்பட்டது.
தமிழ்நாடு மகளிர் நல மேம்பாடு கழகம் என்ற பெயரில் 1983 வந்து தொடங்கியிருக்காங்க. இது 2006 ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையாக வந்து மாறியது. இந்த தமிழ்நாடு மகளிர் நல மேம்பாட்டு கழகம் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையின் கீழ் மாறியது எந்த ஆண்டுனா 2006. சுய உதவி குழுக்கள் திட்டம் எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டதுன்னா 1989 தான் வந்து இந்த சுய உதவி குழு திட்டம் கொண்டு வரப்பட்டது. முதன் முதல்ல எங்கு வந்து தொடங்கியிருக்காங்கன்னா தர்மபுரியில. தொட்டில் குழந்தை திட்டம் சேலம், சுய உதவி குழு திட்டம் தர்மபுரி. பெண்கள் தொழில் முனைவோர் திட்டம் எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டதுன்னா 1986. பெண்கள் தொழில் முனைவோர் திட்டம் 1986. தாட்கோ திட்டம் எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டதுன்னா 1974. தாட்கோ திட்டம் கொண்டு வரப்பட்ட நாள் 1974. உழவர் சந்தை திட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு வந்து 1999. இத்திட்டத்தை கொண்டு வந்தவர் கலைஞர் தான். எங்கு வந்து முதன் முதலில் திட்டம் செயல்படுத்தப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா மதுரையில் அண்ணா நகர் என்ற இடத்துல தான் வந்து இந்த உழவர் சந்தை திட்டம் முதன் முதலில் கொண்டு வரப்பட்டது. யாரோட பீரியட்னா கலைஞர் பீரியடு. அடுத்து பெரியார் சமத்துவபுரம், இந்த திட்டம் வந்து 1998 கலைஞரால் மேலக்கோட்டை என்ற இடத்துல முதன் முதலில் கொண்டு வரப்பட்டது. அனைவரும் சமம் அப்படின்றதுனா இந்த பெரியார் சமத்துவபுரத்திற்குரிய அர்த்தம். அடுத்து வருமுன் காப்போம் திட்டம் 2008 வந்து கொண்டு வரப்பட்டது. இந்த வருமுன் காப்போம் திட்டத்தை கொண்டு வந்தவரும் கலைஞர் தான். ஸோ வருமுன் காப்போம் திட்டம் எவ்வாறு செயல்படுத்தப்பட்டுச்சுன்னு பார்த்தீங்கன்னா மருத்துவர்கள் மருத்துவ முகாம்லாம் வைப்பாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு ஊருக்கு ஒவ்வொரு ஊராட்சின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் போய் கேம்ப் மாதிரி போட்டு மக்களுக்கு விழிப்புணர்வு தருவாங்க. அதுதான் வருமுன் காப்போம் என்ற திட்டம். இது கலைஞர் பீரியட், 2008 கொண்டு வரப்பட்டது. அடுத்து கோவில் அன்னதான திட்டம் 2002 வந்து கொண்டு வரப்பட்டது. முதன் முதல்ல எந்த கோவிலில் வந்து இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா சென்னை கபாலீஸ்வரர் கோவில் தான் வந்து முதன் முதலில் செயல்படுத்தப்பட்டிருக்காங்க. ஸோ இந்த திட்டத்தை கொண்டு வந்தவர் யாருன்னா முதல்வர் ஜே ஜெயலலிதா. கோவில் அன்னதான திட்டம் 2002 கொண்டு வரப்பட்டு முதன் முதலில் சென்னை கபாலீஸ்வரர் கோவிலில் தொடங்கப்பட்டது. இத்திட்டத்தை தொடங்கியவர் முதல்வர் ஜே ஜெயலலிதா. அடுத்து ஏழை பெண்களுக்கு திருமண உதவி திட்டம் எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டதுன்னா 1989 தான் வந்து கொண்டு வரப்பட்டது. யாருடைய பெயர்னா மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் பெயரில் தான் வந்து ஏழை பெண்களுக்கு திருமண உதவி வழங்கும் திட்டம் வந்து செயல்படுத்தப்படுது. இதில் திட்டம் 1, திட்டம் 2, ரெண்டு திட்டம் வந்து ஸ்கீம் வந்திருக்கும். திட்டம் 1 என்னன்னு பார்த்தீங்கன்னா 10th பத்தாம் வகுப்பு படித்தவங்களுக்கு 25,000 பணம் மற்றும் 4 கிராம் தங்கம் வந்து கொடுக்குறாங்க. இதே டிகிரி முடித்தவங்களுக்கு வந்து 50,000 பணம் 4 கிராம் வந்து கொடுக்குறாங்க. ஸோ யாருடைய பேரில் இந்த திட்டம் எந்த ஆண்டிலிருந்து செயல்படுத்தப்பட்டு வருது அப்படின்றத முக்கியம். மூவலூர் ராமாமிர்தம் அம்மையாரோட பெயரில் 1989 செயல்படுத்தப்பட்டு வருது. டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி பெயரிலும் மகப்பேறு உதவி திட்டம் தொடங்கிய ஆண்டு எதுனா 1989 தான் வந்து தொடங்கியிருக்காங்க. டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி அம்மையாருடைய பெயரில் மகப்பேறு உதவி திட்டம் வந்து தொடங்கியிருக்காங்க. எந்த ஆண்டுனா 1989. விலையில்லா தையல் இயந்திரம் யாருடைய பெயரில் வழங்கப்படுகிறது அப்படின்னா சத்யவாணி முத்து அம்மையாருங்க பெயரில் தான் வந்து வழங்கப்படுது. விலையில்லா தையல் இயந்திரம் யாருடைய பெயரில் வழங்கப்படுகின்றதுன்னா சத்யவாணி முத்து அம்மையார். கலப்பு திருமண நிதி உதவி திட்டம் யார் பெயரில் வழங்கப்படுகிறது? ஆன்சர் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி. கலப்பு திருமண நிதி உதவி திட்டம், மகப்பேறு உதவி திட்டம் ரெண்டுமே வந்து டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி அம்மையாருடைய பெயரில் தான் வந்து வழங்கப்படுது.
விதவை மறுமண நிதி உதவி திட்டம் யாருடைய பெயரில் வழங்கப்படுகிறதுன்னு பார்த்தோம்னா, டாக்டர் எஸ் தர்மாம்பாள் அம்மையாருடைய பெயரில் தான் வந்து வழங்கப்படுது இந்த விதவை மறுமண நிதி உதவி திட்டம். ஏழை விதவை மகள் நிதி உதவி திட்டம் வந்து யாருடைய பெயரில் வந்து வழங்கப்படுதுன்னா, ஈவேரா மணியம்மை. ஏழை விதவையர் மகள் நிதி உதவி திட்டம் வந்து ஈவேரா மணியம்மை. 1961 மகப்பேறு நல சட்டம், மகப்பேறு காலத்தில் பெண்கள் விடுப்பு எடுக்கவும் அக்காலத்தில் ஊதியம் பெறவும் வந்து உறுதி செய்தது. 1961 கொண்டு வரப்பட்ட மகப்பேறு நல சட்டம் வந்து மகப்பேறு காலத்தில் பெண்கள் விடுப்பு எடுக்கவும் அக்காலத்தில் ஊதியம் பெறவும் வந்து உறுதி செய்தது. தமிழ்நாடு மாநில மகளிர் ஆணையம் எந்த ஆண்டு ஏற்படுத்தப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா, 1993. தமிழ்நாடு மாநில மகளிர் ஆணையம் ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு 1993. இந்த வீடியோவில் வந்து தமிழகத்தின் சமுதாய நலத்திட்டங்கள் அந்த டாபிக்ல இருக்க திட்டங்கள் தான் பார்த்தோம். இன்னும் திட்டங்கள் வந்து நிறையா இருக்கு நலத்திட்டங்கள். ஸோ அது வந்து நம்ம இதோட கண்டினியூவா அடுத்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். ஸோ இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோக்குரிய லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், ஓப்பன் பண்ணி பாருங்கள். ஸோ அதனால் நம்ம தமிழகம் சார்ந்த க்வெஸ்சன்ஸ் வந்து போட்டிருந்தோம் இல்லையா. ஸோ தமிழகம் எத்தனை மாநகராட்சி இருக்குது, எத்தனை மாவட்டம், கடைசியாக பிரிக்கப்பட்ட மாநகராட்சி எது, மாவட்டம் எது, எந்த கல்வியில் வந்து எந்த மாவட்டம் வந்து முதல்ல இருக்கு, தமிழ்நாடோட சிறப்புகள்லாம் என்ன. ஸோ இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் தான் வந்து இதுக்கு முன்னாடி வந்து நம்ம அந்த வீடியோவில் பார்த்தோம். இந்த வீடியோவில் நலத்திட்டங்கள் பற்றி பார்த்தோம். ஸோ அடுத்த வீடியோவில் இதோட தொடர்ச்சி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ.